சகோதரர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தயவு செஞ்சு ஒத்துமையாக இருக்கும் உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாட்கள். ஜே பேபி படம் நிஜமாக சொல்கிறேன், ஒவ்வொரு பசங்களுக்கும் தாய் மேலே ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அம்மா தானே எல்லாத்தையும் பொறுத்து, அம்மா தானேன்னு அந்த அம்மா வந்து, அந்த அம்மா இல்லாத அப்போ தான் அது அருமை தெரியும். என்னன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு இந்த படம் நிஜமாக சொல்கிறேன், ஒவ்வொரு தாய் இருக்க பசங்களும் பாருங்கள், கண்டிப்பாக பெரியவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி, சத்தியமாக உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக போனவங்களும் எங்கள் அம்மா காலில் விழுவீங்க. எங்கள் அம்மா பேர் பேபி. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா ஒரு வாட்டி நான் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது உங்கள் அம்மா மேலே ரொம்ப மிகப்பெரிய கோவப்பட்டு உங்கள் அம்மாவை தட்டியிருப்பீங்க, ஒரு தட்டாக தட்டியிருப்பீங்க. எனக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு, படம் பார்க்கும்போது அந்த வழி என்னால் தாங்கக்குள்ள. எங்கள் அம்மா பேரும் பேபி தான். நிஜமாக ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க இந்த படம். சகோதரர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தயவு செஞ்சு ஒத்துமையாக இருக்கும் உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாட்கள். அம்மாவை பாசமாக வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு டெய்லி ஒரு பூ வாங்கிட்டு போய் கொடுங்க, அம்மா சொல்கிறத கேளுங்க. என்ன வேறு ஒன்றும் வாரி போகிறது கிடையாது. நம்ம அம்மா இல்லாத அப்புறம் அம்மாவுக்கு டெய்லி படத்தில் போட்டு பூவை போட்டு டெய்லி போய் தேடி போய் தேடி போய் பூ வாங்கி வரதை விட அம்மா இருக்கும்போது எங்கே கிடைக்குது அந்த இடத்துல ஒரு நாள் வாங்கி போய் கொடுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு என்னமோ செய்யுங்க, பாவம் ஒரு அப்பாவியாவோ. இந்த படம் நிஜமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் மனசு ரொம்ப இதுவாக இருக்கும். படம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க படம். சுரேஷ் மாதிரி சார் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க சார். எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்கவுங்களை ஸ்கோர் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மாதிரி இல்லை, இது வந்து இன்டர்வல் வரலும் ஒரு மாதிரி இருந்தது. இன்டர்வலில் நான் வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம இன்னும் கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் அது வெளியே இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தினேஷ் வந்து போய் ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போய் பேசும்போது பார்க்கும்போது என்ன அறியாமல் எனக்கு என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், எல்லோரும் இந்த படம் வந்து அம்மா இருக்கவங்களாம் கண்டிப்பாக படம் பாருங்கள். அம்மா எழுந்தவங்களும் படம் பாருங்கள். எதெல்லாம் எழுந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி. டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும். எல்லோரும் கண்டிப்பாக படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள்.